அதான் நீங்க இப்படி பாக்கணும், நீங்க இப்படி பாக்கணும், நீங்க இப்படி இப்படி பாக்கணும். மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளை, மதுரை கிளை வந்து தமிழ் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுங்கிறது. அந்த நேரத்துல இங்க ஒரு அறிவிப்பது, நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், ஏது நம்ம பள்ளி கட்டமைப்பு அல்ல. சென்னை கடற்கரையில் நீங்க போங்க, நம்ம அப்படின்னு தமிழ் இருக்கு, கீழே பெருசா சென்னைன்னு ஆங்கிலத்தில் இருக்கு. அரசே தங்கிலீச உருவாக்குது. அதே மாதிரி நம்ம சதுரங்க விளையாட்டு கிடையாது, நம்ம ஜெஸ். ஏன் அது நம்ம சதுரங்கம் இல்ல? ஏதோ போனா போதுன்னு நம்ம ஒட்டி ஒட்டிக்கிட்டு வர்றாங்க. அதை எப்படி பாக்குறதுன்னா, நீங்க ஒரு அடிப்படை உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நாட்டின் கல்வி வளம்ங்கிறது ஆக சிறந்தது, அறிவு வளம்ங்கிறது. அறிவை வளர்க்கிற கல்வி பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை கட்டுறதுக்கு உங்களுக்கு காசு இல்லை. இங்க பாருங்க தம்பி, கேள்வி கேட்டு என்னைக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு காசு இல்லை, அதுக்கு பிச்சை எடுக்கிறீங்க. செல்வந்தர்கள்லாம் உதவி நிதியை வாரி வழங்குங்கள்ங்கிறீங்க. ஆனா நீங்க 39 கோடிக்கு சமாதி கட்டுறீங்க, அங்க 89 அடிக்கு நீங்க பேனா திறக்கிறீங்க, அதுக்கெல்லாம் காசு எது? எங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கல்ல, அவங்க படிக்க போறவங்க கல்லூரிக்கு போறவங்களுக்கு 1000 ரூபா எங்க பெண் பிள்ளைகள் கேட்டாங்களா? சொல்லுங்க, நிதிநிலையில நீங்க கல்விக்குன்னு ஒதுக்குனீங்க அந்த காசுங்க? முன்னாள் மாணவர் படத்துக்கும் அரசுக்கும் படம் எடுக்க, படம் எடுக்கிற மாதிரி அரசு நடத்தணும், காசு வாங்கி காசு வாங்கி அப்படிதான் பண்ணுவீங்களா? நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றுக்கு அரசு அதிகாரிகள் யாரும் இல்லையா? அதுக்கு வந்து டி வி சீனிவாசன் எது கொடுக்கணும்? அவர் ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா காலத்துல கோயில் புனரமைப்புல எவ்வளவு கொள்ளையடிச்சார்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சிலை கடத்தல் அவர் பேர் இருக்குதா இல்லையா? அவர் மேல வழக்கு இருக்குதா இல்லையா? அப்புறம் திருப்பி அவர்கிட்டயும் கொடுக்கணும். அவரை மாத்தலான்ற ஒரு கோரிக்கை வைக்கலாமா? முதல்ல இந்த முறையே நான் வந்து ஒரு கேவலமா பாக்குறேன். ஒரு நாடு தன்னுடைய அறிவு மக்களுக்கு உள்ள ஒரு முதன்மையான வளம் என்பதே கல்வி வளம் தான், அறிவு வளம். அதை அதை பயிற்றுவிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்வி நிறுவனங்களே மோசமா இருக்குது. அதை சீரமைக்கிறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு கையேந்திர ஒரு அரசு எதுக்கு இலவசம் கொடுக்குது? எப்படி இதெல்லாம் பண்ணுது? காசு கொடுங்க எனக்கு பள்ளிக்கூடம் கட்டணும், அதை சீரமைக்கணும்னு சொல்றது எப்படி பாக்குறீங்க? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எப்படி சேவையா இருக்கும்னு நினைக்கிறீங்க?